அனுதின மன்னா. இன்றைய நாளுக்குரிய ஆசிர்வாதமான இறைவார்த்தை. திருப்பாடல்கள் 126 அதிகாரம் 5 இறைவார்த்தை. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். இறைசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம்? ஒருவேளை கண்ணீரோடு இருக்கிறீர்களோ? நீங்கள் எவைகளையெல்லாம் கண்ணீரோடு விதைத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு நாள் வரும், கம்பீரத்தோடு அறுவடை செய்வீர்கள். ஒருவேளை உங்கள் குடும்ப வாழ்க்கை கண்ணீரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறதோ, நீங்கள் அநேக காரியங்களை செய்கிற பொழுது யாரும் எனக்கு ஒத்தாசு இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு விதைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய சமூகத்தில் எவைகளை குறித்தெல்லாம் கண்ணீரோடு விதைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அவைகளெல்லாம் ஒரு நாள் முளைத்து எழும்பி உங்களை மகிழ பண்ணும். ஒரு விதை விதைத்த பொழுது ஒரு சில நாட்கள் கழித்து அது முளைத்தெழும்பி பலனை கொடுப்பது போல, எவைகளையெல்லாம் கண்ணீரோடு விதைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அவைகளெல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக வரும். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் விதைப்பதை நிறுத்தி விடாதிருங்கள். நம்பிக்கையோடு கண்ணீரோடு விதையுங்கள், கம்பீரத்தோடு அறுவடை செய்வீர்கள். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிறவரும், எங்கள் வாழ்க்கையில் நன்மையை விரும்பும் நல்ல தகப்பனே, ஒவ்வொரு நாளையும் அற்புதமாக ஆசீர்வதித்து அலங்கரித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளும் எவைகளெல்லாம் கண்ணீரோடு நாங்கள் விதைக்கிறோமோ, இதையெல்லாம் கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில் வைத்து செய்கிறோமோ, இந்த காரியங்கள் எல்லாம் கண்ணீரோடு உம்மீது நம்பிக்கை வைத்து செய்கிறோமோ, எல்லாவற்றையும் கம்பீரமாய் அறுவடை செய்ய ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளை நேரை வழிநடத்தும். நாங்கள் செய்கிற செயல்கள், ஏறெடுக்கிற முயற்சிகள், பயணிக்கிற பயணங்கள், சந்திக்கின்ற நபர்கள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவிதமான தீமைகளினின்றும் தீங்குகளினின்றும் விலக்கி பாதுகாப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர் நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.